ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கறி வறுவல் தாங்க செய்கிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டு தலை எடுத்துருக்கேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துருக்கேங்க, அது வறுத்துக்கிறேங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு எடுத்துக்கிறேங்க. இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்திக்கிறேங்க. இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாங்க. தீயாமல் பார்த்துக்குங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சு நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. மறுபடியும் ஒரு குக்கரில் 1/3 ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, 2 உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கிறேங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. இது கூடவே இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிட்டேங்க. தலைக்கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார சரமாக இருந்ததாக நல்லாயிருக்குங்க. அதனால் கொஞ்சம் காரம் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேங்க. அதுவும் சேர்த்து நான் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கறி சேர்த்திக்கலாம். இப்போது கறிக்கு தேவையான அளவு நான் கல்லுப்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்தி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கறி வந்து நல்லா வணங்கி வந்திருக்குங்க. இப்போ வந்து நான் வறுத்து அரைச்ச மசாலா வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இதுவும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போது கறி வேகிறதுக்கு 1 சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. அதிகமாக சேர்த்த வேண்டாம். நம்ம வறுவல் செய்கிறனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு கறி வெந்து வருதுங்க. இந்த டைமில் 1 மூடி போட்டு 3 விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கிறேங்க. இப்போ விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணி அதிகமாக சேர்த்தாம தான் உங்களுக்கு இதே மாதிரியே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூளை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு நான் வேக விட்டு எடுத்துக்க போகிறேங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கடைசியாக. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான டேஸ்டான வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கும் போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை சேனல். பாய்.